சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாடொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். நானானி கூகார்த்த சதேர் குருக்யாம் தானாய சித்தே மதுரஹந்தகீயம் ஞானாம்புதிம் வீரரகுத்வஹாரியம் தியானாஸ்பதம் அந்ததமஹதனோமி. இதனுடைய அர்த்தம், தேசிகருடைய ஸ்ரீ சூத்தியிலே குருத்யாம் அதிலே மறைந்திருக்கிற நானாவிதமான அர்த்த திரளானது நானா நிகூடர்த்தத்தேஹே, இந்த நானா அர்த்தமானது என்னுடைய மனசிலே ஸ்புரிக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக நான் என்ன பண்ணுகிறேன், அறிவு கடலான ஞானாம்புதின் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை மதுராந்தகீயம் வீரரகுத்வஹாரியம் தியானாஸ்பதம் எப்போதும் அடியேன் தியான விஷயமாக ஆக்கிக் கொள்ளுகிறேன். இந்த ஸ்லோகத்திலே நாலு அடிகளிலேயும் இரண்டாம் எழுத்து நா என்று ஒரே மாதிரியாக வந்தது. நானா தானா ஞானா தியானா என்று இந்த எதுகை அழகு கூட அந்த சுவாமியை உகப்பிக்கும். இன்றைய உபன்யாசமும் நானா என்பதை பற்றி இருப்பதாலே இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகமும் நானா என்று ஆரம்பித்ததும் பொருத்தம். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதை சுருக்கமாக தமிழிலே சொன்னால், ஹயக்ரீவர் தயை பார்வை நயப்பேச்சை பயக்கட்டும் என்றாகும். திசந்து என்றால் பயக்கட்டும், சரஸ்வதீம் என்றால் பேச்சை, தயாதரங்கானுச்சராஹ கடாட்சாஹ என்றதால் தயை பார்வை. தேவன் இங்கே சொன்னவர் ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் தயை பார்வை நயப்பேச்சை பயக்கட்டும். இன்றைய தலைப்பு நானா உருவம் கொண்டு நல்லடியோர் என்பது. இது இந்த பாசுரத்திலே 27வது வரி. இன்னும் 9 வரிகளில் இந்த பாசுரம் முடிவடைய போகிறது. அதாவது இன்றைக்கு பாசுரத்தின் 3/4 முடிவடைகிறது. இதிலே பகவானுடைய அர்ச்சாவதார வர்ணனை என்பது நாம் முதல் சொல்ல போகிற அர்த்தம். நானா உருவம் என்பதாலே அர்ச்சைகளிலே பல வகைகள் இருப்பதை காட்டுகிறார். அர்ச்சை என்றால் கிரகங்களிலும் கோவில்களிலும் விக்கிரக வடிவங்களில் இருக்கிற மூர்த்தி. இதிலே பல வகைகள் என்னென்ன என்பதையும் இதை விளக்குவதிலே கூட பல வகைகள் இருக்கின்றன. அவற்றுள்ளே 5-6 மட்டும் இப்பொழுது விளக்கிக் கொள்வோம். 1, யார் மூலமாக ஏற்பட்ட வடிவம் என்பது. 2, எந்த பொருளாலே தயாரித்த வடிவம் என்பது. 3, எந்த திருக்கோலம் என்பது. இப்போது முதல் பகுப்பு, ஸ்வயம் வியக்தம் தெய்வம் ஆர்ஷம் வைஷ்ணவம் என்கிற ரீதியிலே பாகுபாடு இருக்கிறது ஆலயங்களிலே. தயாசதகத்திலே ஸ்வயமுதயினஹ சித்தாத்ய விஷ்கிருதாஷ்ட சுபாலயாஹ
என்று ஆலயங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த சுப ஆலயங்கள் பல வகைகளிலே இருக்கின்றன. சில ஸ்வயம் உதயின ஸ்வயந்தத்த க்ஷேத்திரங்களாக இருக்கின்றன. இன்னும் சில சித்த ஆதி ஆவிஷ்கிருதாக சித்தர் முதலியவர்களாலே ஆவிஷ்கிருதமாக வெளியிடப்பட்டவையாக இருக்கின்றன. ஸ்வயம் வியக்த ரூபம், தெய்வ ரூபம், ஆர்ஷ ரூபம், வைஷ்ணவ ரூபம் என்று நாமரூபம். உதாரணமாக ஸ்வயம் வியக்தம் என்றால் இப்போது எட்டு க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வியக்தங்களாக இருக்கின்றன. அவை எவை? ஸ்ரீரங்கம் வேங்கடாத்ரிஷ்ட ஸ்ரீமுஷ்ணம் தோத பர்வதம் சாலக்ராமம் புஷ்கரஞ்ச நரநாராயணாஸ்ரமம் நைமிஷம் சேதி மே ஸ்தானானி முக்தி பிரதானி வை ஏதேஷ்வஷ்டாக்ஷரைக வர்ணமூர்த்திர் வசாம்யஹம். தசம புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் இதிலே முதலிலே ஸ்ரீரங்கம், பிறகு வெங்கடாத்ரி திருவேங்கடம், மூன்றாவதாக ஸ்ரீமுஷ்ணம், நாலாவதாக சொன்ன தோத பர்வதம் என்பது வானமாமலை, ஐந்தாவது சால கிராமம், ஆறாவது புஷ்கரம், ஏழாவதாக சொன்ன நர நாராயண ஆசிரமம் என்பது பதரிகாசிரமம், எட்டாவதாக நைமிஷம் என்றது நைமிஷாரண்யம். இந்த எட்டு திவ்ய ஸ்தானங்களும் என்னுடைய ஸ்தானங்கள் பகவான் சொல்லுகிறார். விரைவிலேயே மோட்சம் தரக்கூடிய ஸ்தானங்கள். அது மட்டுமில்லை, இந்த எட்டு ஊர்களிலும் திருவஷ்டாட்சரம் என்கிற எட்டெழுத்து மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தின் ஒவ்வொரு வர்ணத்தையும், வர்ணம் என்றால் எழுத்து, ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு ஊருக்காக வைத்து கொண்டு நான் அந்த மந்திரத்திலே எட்டு எழுத்துக்களாக வசிப்பது போலவே இந்த எட்டு ஊர்களிலேயும் வசிக்கிறேன். அஷ்டாட்சர ஏகைக வர்ணமூர்த்தி என்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு எழுத்து, வெங்கடாத்ரிக்கு ஒரு எழுத்து என்று அஷ்டாட்சர மந்திரத்திலிருந்து எட்டு எழுத்துக்களையும் எட்டு ஊர்களுக்கு கேத்திரத்திலே சயந்தத்த மூர்த்தியாகவும் இருப்பதாக கருட புராணத்திலே பகவானே அருளி செய்கிறார். இந்த எட்டு க்ஷேத்திரங்களிலே நாலு தென்னிந்தியாவிலே இருக்கின்றன, நாலு வட இந்தியாவிலே இருக்கின்றன. திருவகேந்திரபுரத்திலே எப்படி? திருவகேந்திரபுரம் இந்த எட்டிலே வரவில்லை. நானா உருவம் என்று சொன்னதிலே எந்த வகை திருவேந்திரபுரத்திலே என்று கேட்டால் தெய்வமும் ஆர்ஷமும் என்ற பதில் பொருந்தும். ஏனென்றால் அந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்திலே இப்படி இருக்கிறது. முனே பிரம்மாதி தேவானாம் மயா தத்த புராவர பூதலே கிருத சாநித்யஹ பவிஷ்யாமி சதாஹ்யஹம் த்வயாபி பிரார்த்திதஸ்யாஹம் ததா ப்ரஹ்மவிதாம்பர. பகவான் சொல்லுகிறார், திருவேந்திரபுரத்துக்கு தான் சாநித்தியத்துக்காக எழுந்தருளுகிற சமயத்திலே பிருகு மார்க்கண்டேயர் முதலிய மகர்ஷிகளுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு பதிலளிக்கிறார். முனிவரே, பிரம்மா முதலிய தேவர்களுக்கு நான் ஏற்கனவேயே வரம் கொடுத்திருக்கிறேன். என்ன வரம் என்றால், இந்த பூலோகத்திலே ஒரு க்ஷேத்திரத்திலே நான் சாநித்தியம் கொண்டிருக்கப் போகிறேன் என்று. எப்பொழுதும் சதா சாநித்தியத்துக்காக இந்த திருவகேந்திரபுரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்பொழுது நீயும் பிரார்த்திக்கிறாய் முனிவனே, அதனாலே உன் வேண்டுகோள் படியும் பிரம்மவித்துக்குழுக்குள்ளே சிரேஷ்டனாயிருக்கிற நீ வேண்டினபடியாலும் இந்த ஊரிலே நான் இருக்கப் போகிறேன் என்று சொன்னார். பிரம்மா முதலிய தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று
அங்கே பகவான் தெய்வ நாயகனாக சாநித்தியம் கொண்ட காரணத்தாலே அது தெய்வம் என்ற வகையிலே சேர்ந்தது. இந்த முனிவரும் பிருகு மார்க்கண்டேய முனிவரும் அதே ரீதியிலே வேண்டிக் கொண்ட போது, பெருமாள் நான் என் அடியவர்களுக்கு மையனாக சத்யவிரதனாக இருப்பதாலே நீ பிரார்த்தித்தபடியும் பிரம்மாதி தேவர்கள் பிரார்த்தித்தபடியும் இந்த இரண்டு ரீதிகளும் ஒன்றாகவே இருப்பதாலும் நான் அவ்வாறே இந்த பிரார்த்தனைப்படியே இந்த ஊரிலே நித்தியவாசம் பண்ணப் போகிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினாராம். அதனாலே இது ஆர்ஷம் என்ற வகையிலும் சேர்ந்தது. தயாசதகத்திலே சித்தாத்யாவிஷ்கிருதாக என்றபடி சில ஊர்களிலே சித்தர்களுக்காக ஆவிஷ்காரம், அவை தைத்த க்ஷேத்திர ரூபங்கள். இது தவிர சின்ன சின்ன கிராமங்களிலே சான்றோர்கள் ஆகமப்படி கோவிலை அமைக்கும் போது அங்கு இருக்கிற ரூபமானது கடைசியான வைஷ்ணவம் என்கிற பகுப்பை சேர்ந்தது. நானா உருவம் என்பதற்கான முதல் கருத்து இது. பல வகை ரூபங்கள் பெருமாளுக்கு கோவில்களிலே. தத்துவ மாத்திரிகை என்று ஒரு கிரந்தம் தேசிகனுடையது, சில்லறை ரகசியங்களிலே ஒன்றானது. அதிலே இந்த நானா உருவமான அர்ச்சாமூர்த்தியை பற்றி விளக்குகிறார். அந்த பங்கி மணிப்பிரவாள பங்கியை சேவிக்கிறேன். ஸ்வயம் வ்யக்த திவ்ய ஆருஷ மானுஷ வைஷ்ணவ ஸ்தானங்களிலே சர்வசகிஷ்ணுவாய் அர்ச்சக பாரதந்தியத்துக்கு எல்லை நிலமாய் சேஷசேஷி பாவ சபலமாய் பூமௌகதம் பூஜகதாம் பிரமேயம் என்று தானே அருளி செய்த ரூபம். தேசிக சுத்தி இது அர்ச்சாவதாரம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம். இதற்கு உதாரணங்கள் தருகிறார் பையம்பாடி ஸ்ரீவத்சங்காச்சாரிய சுவாமி. ஸ்ரீரங்கத்திலே ஸ்வயம் வியக்தம், திருமைஷையிலே திவ்யம், திருக்கோவலூரிலே ஆருஷம், பாண்டுரங்க க்ஷேத்திரத்திலே மானுஷம், மதுராந்தகத்திலே வைஷ்ணவம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு திருஷ்டாந்தம். தத்துவ மாத்திரிகை வாக்கியத்துக்கு அர்த்தம் சர்வ சகிஷ்ணுவாய் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு. அர்ச்சாவதாரத்துக்கும் மற்ற இதற்கு முன்வரிகளிலே மும்மணி கோவையிலே சொன்ன பரவியூக விபவ அவதாரங்களுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், சர்வ சகிஷ்ணுத்வம் என்பது அர்ச்சாவதாரத்திலே அதிகம். பெருமாள் நாம் பண்ணுகிற அபச்சாரங்களை எல்லாம் சகித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சாமூர்த்தியிலே. அர்ச்சகருக்கு அதீனமாய், அர்ச்சகரின் என்றிங்கே சொன்னது பெருமாளை தொழுகிற நம் எல்லாரும், சேவார்த்திகள் எல்லாரும் அங்கே அர்ச்சகர்கள் தான். அங்கேயே இருக்கிற வைகானச பாஞ்சராத்திர ஆகம நிஷ்ணாதரான அர்ச்சகரும் அர்ச்சகர் தான். அர்ச்சகருக்கு அவர் அதீனமாக இருக்கிறார். இந்த அதீனத்தன்மைக்கு எல்லை நிலமாக இருக்கிறாராம். மிக மிக அர்ச்சக பராதீனராக இருக்கிறார் என்று அர்த்தம். அதற்கு மேலே சேஷ சேஷிபாவ சபலமாய் என்கிறார். யார் சேஷர், யார் சேஷி என்பதிலே கூட மாறாட்டம் ஏற்பட்டதோ என்னும்படிக்கு இருக்கிறாராம். பொதுவாக பெருமாள் சொன்னபடி நாம் கேட்க வேண்டும். இந்த ஆலயங்களிலே நாம் இட்ட வகைக்காக பெருமாள் இருக்கிறாரே என்று இதையே சற்று வேடிக்கையாக சொன்னால், நாம் சொல்வதை அவர் கேட்கிறாரா, அவர் சொல்வதை நாம் கேட்கிறோமா என்பதே கூட இந்த ஆலயங்களிலே சிறிது மாறாட்டமாக இருக்கிறது என்கிறார். மகாபாரதத்திலே மௌசல பருவம் என்று ஒன்று, 18 பருவங்களிலே ஒன்று, அதில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. பெருமாளை அருளி செய்கிற ஸ்லோகம், பூஜிப்பவர்களுக்கு பிரமேயமாக பூமிக்கு வந்த வடிவம் என்று பெருமாள் தானே அருளி செய்தார். அந்த வடிவத்துக்குத்தான் அர்ச்சா ரூபம் என்று பெயர். கிரகங்களிலும் சரி ஆலயங்களிலும் சரி
இதை நாம் தினமும் சேவிக்கிறோம். இதுவரை நானா உருவம் கொண்டு என்பதற்கு முதல் கருத்தை கேட்டோம். அடுத்தது இரண்டாம் கருத்து இதே நானா உருவம் கொண்டு என்பதற்கு. கோவில்களிலே மூலவர் தாரு ரூபமாகவோ சுதா ரூபமாகவோ ஷிலா ரூபமாகவோ இருப்பது உண்டு. நானா ரூபம் என்பதற்கு இதுவும் அர்த்தமாகலாம். தாரு என்றால் மரக்கட்டை, சுதா என்றால் சுண்ணாம்புக்காரை, ஷிலா என்றால் கற்சிலை. உதாரணமாக காஞ்சிபுரத்திலே கரிகிரியிலே பழைய மூலவர் பெருமாள் அத்திமரத்தாலான ரூபம் கொண்டவராம். அத்திகிரி என்பது ஹஸ்திகிரி என்பதன் மறுவல் என்பது தவிர அத்திமரத்தாலான மூர்த்தி என்று கூட அர்த்தம் அந்த நாட்களிலே ஒட்டும். இப்போது மர ரூபம் கிடையாது இந்த ஊரிலே. ஆனால் இந்த நாட்களிலும் கூட மரத்தாலான திருமேனி கொண்ட ஸ்தலங்களிலே மிக முக்கியமானது பூரி ஜெகந்நாத க்ஷேத்திரம். அங்கே சில வருஷங்களுக்கு ஒரு தடவை திருமேனியை புதிய மரத்தினாலானதாக மாற்றும் பொழுது அதற்காக பெரிய சடங்கு நடக்கிறது. பழைய திருமேனியிலிருந்து பகவானின் சாநித்தியத்தை புதியதற்கு மாற்றிக்கொள்வதற்கான சடங்குகள் நடக்கின்றன. இப்படி தாரு ரூபமாகவும் சில இடங்களிலே பெருமாள் எழுதியிருக்கிறார். திருத்தண்டால் என்ற திவ்ய தேசத்திலே சேவித்தால் மூலவர் சுண்ணாம்புக்காரை வடிவத்திலே பல நிறங்களிலே வண்ணம் தீட்டப்பட்டவராக காட்சி அளிக்கிறார். திருமலையிலே திருவேங்கடமுடையான் கற்சிலையாலான மூர்த்தி. இந்த விதமாக கூட நானா உருவம் கொண்டு என்றது புரிகிறது. மூலவருடைய நானா உருவம் இருக்கட்டும், உற்சவருடைய நானா உருவம் எப்படி என்று பார்த்தால், இதோ ஆகமத்திலிருந்தே ஸ்லோகம். சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ பிரசன்னவதனே க்ஷணாம் கிருத்வாத்மனப்ரீதிகரீம் சுவர்ணரஜதாதிபிஹி என்கிறது விஷ்ணு தர்மம். இதனுடைய அர்த்தம் தங்கம் வெள்ளி முதலிய ஏதோ ஒன்றினாலே சுவர்ண ரஜத ஆதிபிஹி ஒரு விக்கிரகத்தை பண்ணும்போது அது அழகிய முகமண்டலத்துடன் இருப்பதாக பண்ணி பிரசன்ன வதன தீக்ஷணாம் சுரூபாம் பிரதிமாம் பிரதிமை என்பது விக்கிரகம். அதை பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணி வர வேண்டும். அது தனக்கு பிரீத்தி ஏற்படுத்தும்படியான வடிவமாக இருக்க வேண்டும். ஆத்மனஹ பிரீதிகரீம். இங்கே மும்மணி கோவிலே நல்ல அடியோர் இன்பம் இங்கு உற நானா உருவம் கொண்டு என்று சொன்னது இந்த விஷ்ணு தர்ம ஸ்லோகத்தை அடிபற்றி பிரீதிகரீம் பிரதிமாம் என்றது. இது சௌனகருடைய வாக்கியம். இதுவரை நானா உருவம் கொண்டு என்பதற்கு இரண்டு கருத்துக்களை கேட்டோம். அடுத்து மூன்றாவது கருத்து திருக்கோலம் விதம் விதமாக இருக்கலாம் என்பது. ஒரே விக்கிரகத்துக்கே கூட ஒரு நாள் நாச்சியார் திருக்கோலம் சாத்துகிறோம், இன்னொரு நாள் வெண்ணை குடத்தான் திருக்கோலம் சாத்துகிறோம். இதே மாதிரி மூலவ விக்கிரகத்திலே வெவ்வேறு ஊர்களிலே வெவ்வேறு திருக்கோலங்கள். ஸ்ரீரங்கத்திலே சயன திருக்கோலம், திருவேங்கடத்திலே நின்ற திருக்கோலம், யோகநரசிம்ஹ க்ஷேத்திரத்திலே உட்கார்ந்த திருக்கோலம். இந்த ரீதியிலும் கூட நானா உருவம் கொண்டு வந்திருக்கிறார் பகவான்.
சில இடங்களிலே சதுர்புஜ ரூபம், சில இடங்களிலே த்விபுஜ ரூபம் முக்கியமாக ராமருக்கு, சில இடங்களிலே அஷ்டபுஜ ரூபம் காஞ்சிபுரத்திலே அட்டபுஜகரம் என்று கேத்திரமே உண்டு. இந்த வகையிலும் நானா உருவம் உண்டு. அழ்வார்பாசுரம் கேட்கலாம், பல விதமான திருக்கோலங்கள் பெருமாளுக்கு இருப்பதற்கு. திருச்சந்த விருத்தத்திலே நின்றதந்தையூரக திருந்ததந்தை பாடக தன்று வெக்கணை கிடந்ததன் இலாத முன்னலாம். நின்றது எந்தை ஊரகத்து, எந்தை என்றால் என்னுடைய தந்தை என்று பகவானை கூறுகிறார். என் அப்பன் நின்றது ஊரகத்து, ஊரகம் என்கிற திவ்யக்ஷேத்திரத்திலே நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து, பாடகம் என்கிற திவ்ய தேசத்திலே உட்கார்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார் எந்தை. அன்று வெக்கணை கிடந்தது, வெக்கணை என்றால் திருவெக்கா என்ற திவ்ய தேசத்திலே அணையாக வேகா சேது என்பது தமிழிலே வெக்கணை என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அங்கே சயன திருக்கோலமாக இருக்கிறார். கிடந்தது என்னில்லாத முன்னலாம், நான் பிறப்பதற்கு முன்னதாக நான் இல்லாத சமயத்திலே பூர்வ காலத்திலே எல்லாம் இந்த மாதிரி பகவான் காஞ்சிபுரத்திலே வெவ்வேறு ஆலயங்களிலே ஊரகம் பாடகம் வெக்கா என்ற மூன்றுமே இப்போது காஞ்சிபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கின்றன. அதற்குள்ளே உள்பட்ட மூன்று திவ்ய தேசங்கள் அது. முன்னெல்லாம் இப்பொழுது என்ன என்று கேட்டால், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. அந்த பெருமாள் இந்த திருமிஷையாழ்வாருடைய நெஞ்சுக்குள்ளே சில சமயங்களில் நின்றும் சில சமயங்களில் இருந்தும் சில சமயங்களில் கிடந்தும் அந்த ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். அவர் மகா யோகி, யோகம் பண்ணுபவரானபடியினாலே அவருக்கு பெருமாளுடைய சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. இந்த மூன்று திவ்ய தேசங்கள் இன்றைய வழக்காற்றிலே ஊரகம் பாடகம் வெக்கா என்ற பெயரிலே இல்லாமல் உலகளந்த பெருமாள் கோவில், பாண்டவ பூதர் கோவில், யசோக்தகாரி பெருமாள் கோவில் என்ற பெயர்களிலே இன்றைக்கும் இருக்கின்றன. உலகளந்த பெருமாளுக்கு நின்ற திருக்கோலம், பாண்டவதூத பெருமாளுக்கு வீற்றிருந்த திருக்கோலம், சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு சயன திருக்கோலம். இப்போது பாசுரத்தை மறுபடி கேட்போம். நின்றதந்தையூரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெக்கணை கிடந்தது என்னிலாத முன்னலாம். இப்பொழுது இன்னொரு செய்யுள் முதல் திருவந்தாதியிலே வேங்கடமும் விண்ணகரும் வெஹ்காவுமஹ்காக பூங்கிடங்கின் நீள் கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்றானிருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாமிடரு. இவர் நாலு திவ்ய தேசங்களை சொல்கிறார். வேங்கடம் விண்ணகர் வெஸ்கா திருக்கோவலூர் கோவல் என்று நாலு. இந்த நாலு ஊர் பெயர்களையும் முதல் வரியிலே சொல்லிவிட்டு முதல் ஒன்றரை வரிகளிலே சொல்லிவிட்டு இந்த நாலு ஊர்களிலேயும் நாலு வெவ்வேறு திருக்கோலங்கள் என்கிறார். நின்றான் வேங்கடத்திலே நின்ற திருக்கோலம் முறையே அன்வைத்துக் கொள்ள வேண்டும். இருந்தான் விண்ணகரிலே இருந்தவன், விண்ணகர் என்று நிறைய விண்ணகர்கள் இருக்கின்றன, சில விண்ணகரங்களிலே வீற்றிருந்த திருக்கோலம். வெஹ்காவிலே கிடந்தான்
திருக்கோவிலூரிலே நடந்தான் என்கிறார். நடந்த திருக்கோலம் என்று ஒன்று உண்டா என்றால் அது திருவடியை தூக்கினபடியாக இருக்கிறபடியாலே அது நடந்த திருக்கோலம் என்கிறார். இப்படி பகவானானவன் நானா உருவம் கொண்டிருக்கிறான் என்பதை அனுசந்தித்தாலே நமக்கு துக்க நிவர்த்தி ஏற்படுமாம் என்றால் கெடுமாம் இடர். இன்றைக்கு நானா உருவம் கொண்டு என்பதற்கு இந்த இரண்டாவது அர்த்தத்தை அனுசந்திக்கும் பொழுது பெருமாள் நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், அடுத்த திருக்கோலம் என்று பல திருக்கோலங்கள் கொண்டிருக்கிறார் என்பதை அனுசந்திக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுதே கூட கெடுமாம் இடர், துக்கங்கள் எல்லாம் நமக்கு நீங்கிவிடும். இப்போது வேறு சில ஆழ்வார்களின் அருளி செயல்களையும் வேறு சில பிரமாண வசனங்களையும் அனுபவித்தாக வேண்டும். நானா உருவம் கொண்டு என்பதற்கு சுவர் மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் என்று நாம் சுவர் மீது சாத்தி வைத்திருக்கிறோமே அந்த உருவம் கூட நானா உருவத்திலே சேர்ந்ததுதான். வேறொரு பாசுரம் எல்லா வியாக்கியாக்களும் இந்த இடத்திலே எடுத்துக்காட்டுகிற பாசுரம் நானா உருவம் கொண்டு என்பதற்கு எந்த உரையை பார்த்தாலும் இந்த ஆழ்வார் பாசுரத்தை மேற்கோள் காண்பிக்கிறார்கள். தமருகந்தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்பது. இதற்கும் மூலபூதமாக பகவத்கீதையிலிருந்து ஒரு வசனத்தையும் காட்டுகிறார்கள். ஏ யதா மாம் ப்ரபத்யந்தே என்று இந்த வசனங்களுடைய சாரத்தை மட்டும் ஒவ்வொன்றாக கேட்போம். தமருகந்ததெவ்வுருவமவ்வுருவம் தானே, தமருகந்ததெப்பேர் மற்றெப்பேர். முதல் திருவந்தாதியிலே தமருகந்ததி எவ்வண்ணம் சிந்தி தீமையாதிருப்பரே அவ்வண்ணமாழியானாம். எவ்வண்ணம் அவ்வண்ணம் என்று இங்கே இருக்கிற பதங்கள் யதா ததா என்று பகவத்கீதையிலே இருக்கிற பதங்களின் மொழிபெயர்ப்பு. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் தன்னுடைய அடியார்கள் எந்த வடிவத்திலே விரும்புகிறார்களோ அந்த வடிவத்திலே எம்பெருமான் ஆவான், அவ்வண்ணம் ஆழியான் ஆம். அவர்கள் எந்த பெயரை விரும்புகிறார்களோ அந்த பெயரை ஏற்றுக்கொள்வான். தமர் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர். அவர்கள் எந்த ரீதியிலே தியானம் பண்ணுகிறார்களோ அந்த ரீதியிலே தானும் உருவம் கொள்ளுவான். எவ்வண்ணம் சிந்தித்திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆன். இதனாலே அவன் மிகவும் ஆஸ்ரிதற்கு பரதந்திரன், அதாவது தனது அடியாரிட்ட வழக்கிலே தான் இருப்பவன் என்று தெரிகிறது. ஏதோ மொத்தமே 7-8 ரூபங்கள் தான் இருக்கின்றன, அவற்றிலிருந்து ஏதோ ஒன்றைத்தான் வழிபட வேண்டும் என்று வைக்காமல் நாம் கொண்டு வருகிறான். எண்ணில் அடங்காத வடிவங்கள். இதற்கு மூலமான கீதா பிரமாணவதி ஸ்லோகம் இது. ஏஜதா மாம் ப்ரபத்யந்தே தான் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்த என்கிற ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னை அடைய விரும்புபவர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு என் வடிவத்தை எவ்வாறு அமைத்து அடைகிறார்களோ அவ்வாறே என் வடிவத்தை நான் ஏற்கிறேன். பார்த்தனே, மனிதர்கள் எல்லாரும் என் வழியை அனுசரிக்கிறார்கள் என்று அர்த்தம்.
இதிலே முதல் வாக்கியம் இரண்டாம் வாக்கியத்தோடு ஒத்து போவதாக தெரியவில்லை. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் முதல் வாக்கியத்திலே மனிதர்கள் எப்படி எனக்கு வடிவம் கொடுக்கிறார்களோ அப்படி வடிவத்தை நான் ஏற்கிறேன் என்று சொல்கிறார். இவர்தான் மனிதர்களை அனுசரித்து போவதாக தெரிகிறது. ஆனால் இரண்டாவது வாக்கியத்திலே மம வர்த்ம அனுவர்த்தந்தே மனுஷ்யாஹ, என் வழியை மனிதர்கள் அனுசரிக்கிறார்கள் என்கிறார். அடியவர்கள் எந்த வடிவத்தில் தொழுதாலும் அந்த வடிவத்திலே பகவான் அவர்களிடம் வருமான என்றால், அடியவர்களுடைய வழியை பகவான் அனுசரிக்கிறானா பகவானுடைய வழியை அடியவர்கள் அனுசரிக்கிறார்களா? அடுத்த வரியிலேயே பகவான் எல்லா மனிதர்களும் என் வழியை அனுசரிக்கிறார்கள் என்று சொல்வது எப்படி பொருந்தும்? இந்த கீதா வாக்கியம் அதனுடைய உள்கருத்து நமக்கு புரியாததினாலே அங்கே உடையவர் அருளிய கீதா பாஷ்ய வரிகளை சேவித்து கேட்போம். சர்வே மனுஷ்யாஹ மதனுவர்த்தனைக மனோரதாஹ மம வர்த்ம மத்ஸ்வபாவம் சர்வமபி ஸ்வகீயைஹி சக்ஷுராதிகரணைஹி சர்வசஹ ஸ்வாபேக்ஷிதைஹி சர்வ பிரச்சாரைஹி அனுபூய அனுவர்த்தந்தே என்று பாஷ்ய சூக்கியங்கே. இந்த வாரம் எம்பெருமானாருடைய சுத்தியை சேவிப்பதற்கு பொருத்தமான வாரம். அவருடைய திருநட்சத்திரத்தை சமீபத்திலே கொண்டாடினோம், இன்னும் சில ஊர்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய கீதா பாஷ்ய சுத்தி இதனுடைய அர்த்தம், நானா உருவம் கொள்பவர் எந்த அடியவர்களின் விருப்பப்படியெல்லாம் நானா உருவம் கொள்வார் என்று கேட்டால், மும்மணிக்கோவையிலே நானா உருவம் கொண்டு நல்லடியோர் இன்பம் உற என்று இருப்பதற்கு மூலமாக இருக்கிறது இந்த கீதா பாஷ்ய வாக்கியம். இதிலே மதனுவர்த்தனைக மனோரசாஹ என்று ஒரு வரி சேர்த்திருக்கிறார். பகவானை அனுசரிப்பதையே மனோரசிப்பவர் எவரோ, அது மூலத்திலே இந்த ஸ்லோகத்திலே இல்லாதது. அதை சேர்த்து அவர்தான் பொய்கை ஆழ்வார் சொன்ன தமர் என்றது. தமர் உகந்தா என்பதற்கு தமர் என்றால் பகவானை அனுசரிப்பதையே மனோரசிப்பவர். மதனுவர்த்தனைக மனோரசாஹ என்று அமர் என்பதற்கு இந்த உரையை பண்ணி கொண்டு விட்டார். மும்மணிக்கோவையிலே சொன்ன நல்லடியோர் என்பதற்கு பகவத் அனுவர்த்தனைக மனோரசாக என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விட்டார். அவர்களுடைய இஷ்டப்படி பகவான் நானாரூபம் கொண்டு அவர்களை மகிழ்வித்தாரானால், இதில் யாரிட்ட வழக்காக யார் இருக்கிறார்கள் என்று நாம் நிர்ணயிக்க முடியவில்லை. என் வழியிலே அவர்கள் போகிறார்கள் என்கிறான் பகவான். ஏனெனில் அவர்கள் விரும்பிய உருவிலே நான் அவர்களுக்கு ஆகிறேன் என்கிறான். இப்படி சொல்லி பார்ப்போமா? பகவானை அனுவர்த்திக்க விரும்புகிறவர் விரும்பிய ரூபத்திலே பகவான் நானா உருவம் கொண்டு வந்து அவர்கள் மனோரசித்தபடியே பகவானை அனுவர்த்திக்க பண்ணுகிறான் பகவான். இந்த வரி நானா உருவம் கொண்டு நல்லடியோர் என்று வரியை விளக்குகிற சூக்தி. இன்னொரு சூக்தி இதை விளக்குவதற்கு உத்தர கிருத்தியாதிகாரத்திலே ஸ்ரீமத் ரகசிய பிரயசாரத்திலே ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுடையது. ஏயதாம் பிரபத்யந்தே என்றும் தமருகந்ததெவ்வுருவும் என்கிற பகத்திலும்
சொல்லு சிறபடியே அவான் மனச பரிச்சேத்தியமானத்தையும் அனுசந்தித்தி. இது உத்தர கிருத்தியங்களிலே ஒன்று. அதாவது சரணாகதிக்கு பிறகு நாம் பண்ண வேண்டிய கடமைகளிலே ஒன்று. அடியவர்களிடம் பகவான் எந்த அளவுக்கு ஆட்படுகிறார் என்பது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பிரபன்னனும் தம் சரணாகதிக்கு பிற்பட்ட நாட்களிலே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமா? அதாவது நானா உருவம் கொண்டு நல்லடியோர் என்கிற வரியினுடைய கருத்து பிரபன்னர்களுக்கெல்லாம் அனுசந்தேயம் ஆகிறதாம். அந்த கிரந்தத்திலே இதற்கு அடுத்த வரியிலே என்ன சொல்கிறார் என்பதை கேட்டால், நானா உருவம் கொண்டு என்பதற்கு இதுவரை பார்த்த மூன்று கருத்துகள் தவிர நாலாவதாகவும் ஒரு கருத்தை கூறலாம் போலே இருக்கிறது. என்ன சொல்கிறார்? அவன் நமக்கு கணவன் உருவிலும் ஆச்சாரியன் உருவிலும் நண்பன் உருவிலும் என்று இப்படியாக நானா உருவம் கொண்டு இருக்கிறானா? அவனுடைய விக்கிரகத்துக்கு ஏற்பட்ட நானா உருவம் இருக்கட்டும், அவனை நாம் மனசிலே பாவிக்கும் பொழுது நமக்கு எந்த வித பந்துவாக பாவிக்க வேண்டும் என்பதை சொல்கிற ஸ்லோகம் ஒன்று, சில ஸ்லோகங்கள். சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனநீவ சனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவதே மித்ரம் மித்ரவல்லாலயேத்ஹரிம் ஸ்வாமித்வேன சுஹ்ருத்வேன குருத்வேன ச சர்வதா பித்ருத்வேன ததா பாவ்யஹ மாத்ருத்வேன ச மாதவஹ யதா யுவானம் ராஜானம் யதா ச மதஹஸ்தினம் யதா ப்ரியாதிதிம் யோக்யம் பகவந்தம் ததார்ச்சயேதி யதா ச புத்ரம் தயிதம் தசைவோபசரேத்ஹரிம் என்கிறது சாண்டில்ய ஸ்மிருதி. இதனுடைய அர்த்தம், பதி இவ ஒரு கற்புடை பெண்ணானவள், ஒரு பதிவிரதையானவள், சாத்வியானவள், பிரியபர்த்தாரம் தன்னுடைய பிரியமான கணவனை உபசரிப்பது போல நாம் பெருமாளை உபசரிக்க வேண்டும். ஜனநீவ ஒரு பெற்றெடுத்த தாயானவள் தன்னுடைய கை குழந்தையை பால் மணம் மாறாத பச்சிளம் குழந்தையை ஸ்தனந்தயம் என்பதற்கு அர்த்தம் கவனித்துக் கொள்வது போல நாம் பெருமாளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆச்சாரியம் சிஷ்யவதி, ஒரு சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு பணிவிடை பண்ணுவது போல நாம் பெருமாளுக்கு கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது மித்ரம் மித்ரவதி லாலயேதி ஹரிம், ஒரு நண்பன் தன் நண்பனை சுவாதீனமாக உரிமையோடு நட்போடு அணுகுவது போல ஒரு பக்தன் பகவானை உபசரிக்க வேண்டும். அவனை கொஞ்ச வேண்டும், அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனோடு நட்பு பாராட்ட வேண்டும். அவனை நம்முடைய உடைமையாளனாகவும் நண்பனாகவும் குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் பாவிக்க வேண்டும். சுவாமித்வேன சுஹ்ருத்வேன குருத்வேன பிதிருத்வேன மாதிருத்வேன என்றெல்லாம் அந்த மாதவனை நாம் பாவிக்க வேண்டும். அது தவிர ஒரு இளவரசனையோ, யுவராஜா என்பது இளவரசன், ஒரு மத யானையோ, ஒரு இனிய விருந்தாளியையோ எப்படி பயபக்தியுடன் உபசரிப்போமோ
மிகவும் மரியாதை கொடுப்போமோ, அப்படி இறைவனை உபசரிக்க வேண்டும். யதா யுவானம் ராஜானம், யுவராஜாவை போல, யதா கமதஹஸ்தினம் மத யானையை போல, யதா பிரஜாதிஷிம் பிரியமான விருந்தாளியை போல, இப்படியெல்லாம் பகவந்தம் அர்ச்சையே பிரியமான குழந்தையை கொண்டாடுவது போல பகவானையும் செல்லமாக கொண்டாட வேண்டும். தன்னுடைய புத்திரனை எப்படி நாம் நடத்துகிறோமோ அது போல புத்திரம் தயிதம். இந்த அறிவுரைகளில் இப்படி பார்த்தால் தமது அடியார் திறத்திலே பகவான் நானா உருவம் கொள்ளுகிறார். பர்த்தா, தாயார், ஆசான், நண்பன், எஜமானன், பெற்றோர், இளவரசன், விருந்தாளி, செல்ல குழந்தை என்று பல உருவங்கள் அவனுக்கு. அதிலே நமக்கு பிடித்த ஒன்றை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதற்கேற்றபடியாக நாம் ஒரு பதிவிரதையாக, ஒரு கை குழந்தையாக, ஒரு சிஷ்யனாக, ஒரு உடைமையாக, ஒரு மகன் மகளாக, ஒரு நாட்டு குடிமகனாக என்றெல்லாம் நாமும் ஒரு உருவம் கொள்ள வேண்டும். அல்லது ஒரு அடியவரே கூட இவற்றுள்ளே பல ரூபங்களையும் கொள்ளலாம். இந்த விதத்திலே நல்லடியோர் நானா உருவம் கொண்டு இன்புற என்று சற்று அன்பயத்தை மாற்றிக்கொண்டால், நானா உருவம் கொண்டு வருப்பவர் அடியவர்களே கூட, அவர்கள் இன்புறும்படியாக பகவான் அவர்களுக்கு ஆராத்தியனாக இங்கு வருகிறார். இந்த ஐந்தாவது அர்த்தத்திலே நானா உருவம் கொண்டவர் நல்லடியோர், முன்னே கூறிய நாலங்களிலும் நானா உருவம் கொண்டவர் பகவான். நானா அவருடைய நானா உருவம் எது எது என்று நிர்ணயிப்பது நானா என்று கேட்டால், ஆமாம், நல்லடியோர் ஒவ்வொருவரும் நானா நீயா என்று கேட்காமல் தம் விருப்பப்படி உருவம் அமைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் வெவ்வேறு ஊர்களிலே. இதுவரை நானா உருவம் கொண்டு என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை கேட்டோம். அவற்றை மறுபடியும் நினைவு கூர்ந்து சுருக்கிக் கொள்ளலாம். முதலாவது, அர்ச்சையிலேயே ஸ்வயங்கத்தம் முதலிய பல வகைகள் இருக்கின்றன என்பது. இந்த முதல் அர்த்தத்திலே இன்னும் சேர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தாள கிராம மூர்த்தியிலே பிரதிஷ்டையே தேவையில்லாதபடி நித்திய சாநித்தியம் கொள்ளுகிற அநேக ரூபங்கள் இருக்கின்றன. அது தவிர புஷ்கரத்திலே ஜலரூபம், நைமிஷத்திலே ஆரண்ய ரூபம் என்று இப்படியாக நானா உருவம் கொண்டவர் அவர் என்பது. அதன் பிறகு இரண்டாவது கருத்தாக, கட்டை உருவம், கல்லுருவம், காரை உருவம் என்றவாறு நானா உருவம் கொண்டவர். மூன்றாவதாக, சயன திருக்கோலம், நின்ற திருக்கோலம், வீட்டிருந்து திருக்கோலம் என்ற ரீதியிலும் நானா உருவம் கொண்டவர். நாலாவதாக, கணவன் உருவம், ஆசிரியின் உருவம் இத்தியாதியாக நானா உருவம் கொண்டவர். ஐந்தாவதாக, அடியவர்களும் நானா உருவம் கொண்டு நல்லடியோராகி இன்புறுவதற்காக அவர் இங்கு வருகிறார் என்பது. இந்த ஐந்து அர்த்தங்களையும் நானா உருவம் கொண்டு என்பதற்கு புரிந்து கொண்ட பிறகு இப்போது கேட்லு சுவாமி வியாக்கியானத்தை வாசித்து கேட்போம். நானா உருவம் பிரபத்யந்தே, நெஞ்சினால் நினைப்பான் எவன், தமருகந்ததெவ்வுருவமவ்வுருவம் தானே என்கிறபடியே ஆசிரிதர்கள் யாதொரு திரவியத்தையும் சம்ஸ்தானத்தையும் உகப்பார்களோ அவ்விதமாகவே அவர்களிஷ்டப்படி அநேக ரூபங்களை கொண்டு தன்னுடைய சங்கல்பப்படி சகலத்தையும் நடத்தக்கூடிய தான் ஆசிரிதர்களுடைய சங்கல்பப்படி நடக்கிறபடியாலே சர்வோத்கிருஷ்டமான சௌஷீல்யம் ஜோதிதமாயிற்று. இது வியாக்கியான சுத்தி. இதனுடைய அர்த்தம், திரவியம் சம்ஸ்தானம் என்று இரண்டு வகையாலும் அவன் நானா உருவம் கொள்வானா,
திரவியம் என்றால் அந்த உருவத்தை பண்ணுகிற வடிவமைக்கிற மூல பொருள், அது மரமா இருக்கலாம் கல்லா இருக்கலாம், அது போல ஒரு வஸ்து உபாதான திரவியமானது. சம்ஸ்தானம் என்றால் வடிவமைப்பு, இது வீட்டிலிருந்து திருக்கோலமா, இதற்கு சங்கு இடது பக்கத்திலா வலது பக்கத்திலா, மொத்தம் எத்தனை திரிக்கைகள், இதெல்லாம் சம்ஸ்தானம் என்பதிலே சேரும். நானா உருவம் என்றது திரவியத்தாலும் பல வகைப்படலாம் சம்ஸ்தானத்தாலும் பல வகைப்படலாம் என்று காட்டுகிறார். அடியார்கள் எதனாலே உகப்பார்களோ அந்த உருவம் அவனுடையது என்பது மட்டும்தான் அங்கே வியவஸ்தை. இதிலிருந்து பகவானுடைய எந்த திருகுணம் வெளிப்படுகிறது? நீர்மை என்கிற சௌஷீல்யம். அது எப்படி வெளிப்படுகிறது? தான் வைத்ததுதான் சட்டம் என்ற உண்மை நிலை இருக்கும் போதே தனது அடியார்கள் வைத்ததுதான் சட்டம் என்று தான் சட்டம் வைக்கிறான் அவன். அவ்வளவு நீர்மை, அடியார்களோடு கலப்பு, சர்வோத்கிருஷ்டமான மிக உயர்ந்த என்று அர்த்தம். இவ்வளவு நீர்மையை நாம் உலகிலே வேற ஏதாவது அரசனிடம் காண்பது அபூர்வம். ஜோதிதம் விளக்கப்பட்டது, இது வெளிப்பட்டது. இந்த வியாக்கியானத்திலே காட்டப்பட்ட இன்னொரு மேற்கோள் பாசுரம் நம்மாழ்வாரின் திருவாய் மொழியிலே இருப்பது, நெஞ்சினால் நினைப்பான் யவனவனாகும் கடல் வண்ணனே என்பது முழுவரி. இவ்விடத்திலே பிள்ளான் பகவத் விஷயத்திலே நாம் அவனுக்கு ஒரு ரூபத்தை சங்கல்பித்தால் அது அவனுக்கு ரூபமோ, ஜீவை குண்டத்தில் யாதொரு ரூபத்தை உடையனாய்க்கொண்டு எழுந்தருளி இருக்கும் அது ஒன்றோ அவனுக்கு ரூபம் என்னில் அஞ்சி நீருலகத்துள்ளீர் இப்படி சம்சயிக்க வேண்டா, யாதொன்றை அவனுக்கு ரூபமாக நினைத்தீர்கோள் அதையே அவன் திவ்ய ரூபமாக கொண்டருளும் என்கிறார். யாதொன்றை அவனுக்கு ரூபமாக நினைத்தீர்கோள், நீங்கள் நினைப்பதுதான் உண்மையாகிவிடும். யாதொன்றை என்றது சுவர்ண ரஜத ஆதி பிம்பங்களிலே யாதொன்றை என்றபடி, நீங்கள் தங்கத்திலே பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அல்லது வெள்ளியிலே பண்ண வேண்டும் என்று நினைத்தால், ஆதி என்பதாலே மரத்தாலே மரப்பாச்சி பண்ண வேண்டும் என்று நினைத்தால், களிமண்ணாலே பண்ண வேண்டும் என்று நினைத்தால், எந்த பிம்பங்களிலா இருந்தாலும் யாதொன்றை அவனுக்கு ரூபமாக நினைத்தீர்கோள் அதையே அவன் திவ்ய ரூபமாக கொண்டருளும். இதுதான் அர்த்தாவதாரத்தினுடைய விசேஷம். நாம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருபவன் அவன். நமக்கு முதலில் ஒரு சந்தேகம் வரலாம், நாம் யார் அவனுக்கு ரூபத்தை சங்கல்பிப்பதற்கு? அப்படி நாம் ஒரு ரூபத்தை சங்கல்பித்தாலும் அது அவனுடைய ரூபமாகுமோ? நாம் அவனுடைய ரூபமாக பாவனை வேண்டுமானால் பண்ணிக்கொள்ளலாமே தவிர நம்மளுடைய தியானத்துக்கு மட்டும் அது உபயோகப்படலாமே தவிர வாஸ்தவத்திலே அது அவனுடைய ரூபமாகுமோ? ஸ்ரீவைகுண்டத்திலே அவன் யாதொரு ரூபத்தை உடையவனாய் இருக்கிறானோ, அங்கே எப்படி எழுந்திருள் இருக்கிறானோ, அது அல்லவா அவனுக்கு ரூபம். அதனாலே சில ரூபங்கள் அவனுடைய ரூபங்கள், இன்னும் சில ரூபங்கள் அவனுடைய ரூபமாக நினைத்து கொண்டு தியானத்துக்காக நாம் பள்ளி கொள்ளுகிற ரூபங்கள் என்று பிரிக்க வேண்டாமோ என்றால் அது கூட கிடையாது. அஞ்சி நீருலகத்துள்ளீர் தாழ்வாருடைய வரி, இப்படியெல்லாம் நீங்கள் சம்சயிக்க வேண்டாம், யாதொன்றை அவனுக்கு ரூபமாக நினைத்தீர்களோ அதையே அவன் திவ்ய ரூபமாக கொண்டருளும். நாம் அதற்காகத்தானே பிரதிஷ்டை என்றும் சம்பிரோஷனம் என்றும் ஆவாகனம் என்றும் மந்திரங்கள் எல்லாம்
அப்படி சொல்லி பண்ணும் பொழுது இந்த பிம்பங்களிலேயே அவன் குடி கொண்டு விடுகிறான். நமக்கு சுலபமாக நம் இஷ்டப்படி அர்ச்சை வடிவை ஏற்படுத்திக் கொள்ள அனுமதிக்கிறான் அவன். இதை சப்தார்த்தம் என்கிற பகவத் விஷய கிரந்தத்தில் விளக்கும் பொழுது, திருப்பிரதிஷ்டா காலத்திலே நெஞ்சினாலே நினைப்பது இருந்தால் போதும் என்கிறார். பிரதிஷ்டை என்று ஒன்று பண்ணுகிறோமே, அப்பொழுது நம்முடைய மனசாலே நினைக்கிறோமே பகவான் இங்கே பிரதிஷ்டிதராக சந்நிகிதராக எழுந்துருளி இருப்பதாக. அதுபோல் இதுவரை மாமா ஒருவன் கொண்டு என்பதனுடைய நானா அர்த்தங்களை கேட்டு அனுபவித்தோம். இப்பொழுது இதே நானா உருவம் கொண்டு என்பதற்கு வேறொரு அர்த்தம், நல்லடியோர் இன்புறுவதற்காக நானா உருவம் கொள்பவன் என்பது அநேக அர்த்தாவதார விஷயம் என்றும் அநேக விபவாவதார விஷயம் என்றும் இதுவரை கேட்டோம். விபவாவதார விஷயம் என்று எங்கே கேட்டோம் என்றால், இன்னொரு வியாக்கியானத்திலே நானா உருவம் கொண்டு நல்லடியோ என்பது ராமகிருஷ்ணாதி விபவாவதார வடிவங்களை பற்றி என்று எழுதியிருக்கிறார். இதை தவிர இன்னுமோர் அர்த்தமும் பொருந்தும். ஒரு வியாக்கியானத்திலே விபவாவதார விஷயமாக சொல்லும் பொழுது, அஜாயமான பகுதா விஜாயதே என்ற ராஜ வாக்கியத்திலே பகுதா என்று ஒரு பதம் இருக்கிறது, அதைத்தான் நானா உருவம் என்று இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார். பகுதா என்றால் பலவிதமாக என்ற அர்த்தம். நானா உருவம் கொண்டு என்பதற்கும் அதே அர்த்தம். எண்ணின்றோனியுமாய்பிறந்தோர் தலைவா என்று ஆழ்வாருக்கும் இந்த நானா உருவத்திலே கருத்து. இங்கே எல்லாம் அர்ச்சா ரூபங்களை பற்றி பேச்சில்லை. அஜாயமானோ பகுதா விஜாயதே என்ற இதம் விபவாவதாரத்தை சொல்வது என்றுதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகையாலே நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானார் என்றும் இங்குற வருதி என்பதற்கு கூட ராமகிருஷ்ணாதி அவதாரங்களைத்தான் லட்சியமாக காண்பிக்க வேண்டும் என்று சில உரையாளர்களின் கருத்து. இதுவரை கேட்டதை தவிர இன்னும் ஒரு அர்த்தம் என்னவென்றால், ஒரே விபவ அவதாரத்தில் கூட அவன் நானா உருவம் கொண்டு நல்ல அடியோர் இன்புற வருகிறான் என்பதை. இதை விளக்குவதற்காக கிருஷ்ணாவதாரத்திலிருந்து ரெண்டு கதைகளை இப்போது கேட்போம். கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள்? முக்கியமானவர் எட்டு பேர், ருக்மிணி, சத்யபாமை, ஜாம்பவதி இத்தியாதி. ஆனால் உண்மையிலே வானாசுரனுடைய ஆயிரம் தோல் துணித்த நிகழ்ச்சிக்கு பிறகு 16,000 மனைவிகளாம். நாச்சியார் கூட பாடுகிறாள், 16 ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப என்று நாச்சியார் திருமொழியிலே. இந்த எண்ணிக்கை மொத்தத்தை 16,100 சொச்சம் என்று தெரிவிக்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம் பராசர மகர்ஷியினுடையது. அத்தனை மனைவிகளும் அவருடைய நல்லடியார்களிலே சேர்ந்தவர்களாயிற்று. அவர்கள் வானார் இன்பத்தை இங்கே பெறுவதற்காக கிருஷ்ணர் என்ன பண்ணினாராம், தாம் நானா உருவம் எடுத்துக்கொண்டாராம்.
இதோ புராண ஸ்லோகம், ஸ்ரீ விஷ்ணு புராணம். ஷோடஷஸ்திரீ சஹஸ்ராணி சதமேகம் ததோதிகம் தாவந்தி சக்ரே ரூபாணி பகவான் தேவகீ சுதஹ. இதனுடைய அர்த்தம் 16,100 ஸ்வச்சம். ஸ்வச்சம் என்பதற்கு அங்கே என்ன பதம் போட்டிருக்கிறார்? ததோதிகம், அதை விட கொஞ்சம் அதிகம். ஷோடஷஸ்ரீ சஹஸ்ரம் என்பது 16,000 பெண்டிர், சதம் ஏகம் என்பது 100, அதை விட கொஞ்சம் கூட. 16,100 ஸ்வச்சம் பேர். எத்தனை மனைவிகளோ அத்தனை உருவங்களை பகவான் தேவகி சுதன் தனக்கும் பண்ணி கொண்டார். தாவந்தி சக்ரே ரூபாணி, அத்தனை பேருக்கும் இன்பம் கொடுத்தார். இது ஒரு விருத்தாந்தம். அடுத்ததாக இதே கிருஷ்ணாவதாரத்திலே இன்னொரு கதை. தன்னுடைய நல்லடியார்களிலே தலை சிறந்தவனான அர்ஜுனனுக்காக நானா உருவம் கொண்ட விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டிய கதை. பகவத்கீதையிலே 11 அத்தியாயத்திலே அற்புதமான வர்ணனை. அங்கே ஒரு ஸ்லோகம், பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத்த சஹஸ்ரஷஹ. பார்த்தனே, நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் என்னுடைய உருவங்களை பார் என்கிறார் கிருஷ்ணர். பார்த்தன் பார்த்த ரூபங்கள், நானா உருவங்கள், சதசஹ சஹஸ்ரஷஹ. இவ்விரண்டு விருத்தாந்தங்களையும் நினைவு கூர்ந்து இங்கே மும்மணி கோவிலிலே நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானாரின்பமிங்குறவருதி என்று அருளுகிறார் என்னலாம். பகவானுடைய அபதானங்களிலே, கீர்த்தி கர்மாக்களிலே இந்த நானா உருவம் கொள்ளுதல் என்பது முக்கியமாக இருப்பதாலே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் அநேக மூர்த்தி ரவ்யத்தஹ சதமூர்த்தி சதானனஹ என்கிற வரியிலே அநேக மூர்த்தி என்றும் சத மூர்த்தி என்றும் இரண்டு திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த திருநாமங்களுக்கு அர்த்தங்கள் சொல்லும் போது அங்கே பாஷ்யத்திலே, சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே சொன்னதை அந்த பாஷ்யத்துக்கு உபக்ரந்தமான நிருக்தியிலே சங்கிரகிக்கிற விதம் இதோ. ஷோடஷஸ்ரீ சஹஸ்ராணி சதமேகம் ததோதிகம் அநேகமூர்த்திரித்யுக்தஹ தத்சங்க்யாகஸ்வதேஹதஹ அர்ஜுனாய வ்யத்ததயா விஸ்வரூப ப்ரதர்ஷனாதி சதமூர்த்தி விதிக்யாதஹ என்று இதே இரண்டு விருத்தாந்தங்களை காட்டுகிறார். அங்கே பதம் தத்சங்க்யாகஸ்வதேஹதஹ என்பது தது அந்த மனைவியருடைய சங்க்யாக எண்ணிக்கைப்படியான ஸ்வ தன்னுடைய தேகதஹ சரீரங்களின் காரணமாக என்று அர்த்தம். எத்தனை மனைவியர் இருந்தார்களோ 16,000 பேர், அத்தனை வடிவங்களை எடுத்துக் கொண்டார். இதுவரை மா உருவம் கொண்டு நல்லடியோர் என்பதற்கு நாம் பார்த்த 7 அர்த்தங்களிலே
நல்லடியோர் என்பதற்கும் நிறைய அர்த்தங்கள் ஆகிவிட்டன. முதலிலே ஆலயங்களிலே சேவாட்சிகளான நாம் என்ற அர்த்தம், இரண்டாவதாக ஆலயங்களிலே பெருமாளை ஏழப்பண்ணின தேவ ரிஷி மனுஷர்களான பெரியோர்கள் என்ற அர்த்தம். சமீபத்திலே பார்த்த இரண்டு கதைகளிலே நல்லடியோர் என்றால் இங்கே கிருஷ்ண பத்னிகள் என்று அர்த்தம். நல்லடியோர் என்றது அர்ஜுனன் என்று. இப்படி நாலு வித கருத்துக்களை கேட்டோம். நானா உருவம் என்பதிலே நானா என்கிறது சம்ஸ்கிருத பதம், உபனிஷத்துகளிலேயும் வருகிற பதம். நானா இவ பஷ்யதி என்று உபனிஷத் வாக்கியம் கூட உண்டு. அதற்கடுத்து உருவம் என்பது சம்ஸ்கிருதமா தமிழா என்று கேட்டால் இதில் சர்ச்சை கூட பண்ணலாம். ரூபம் என்கிற சம்ஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் சிதைவு உருவம் என்பது. நானா என்பதை தத்சமம் என்றும் உருவம் என்பதை தத்பவம் என்றும் பண்டை தமிழ் இலக்கணங்களிலே கூறுவார்கள். ரூபம் என்பது எப்படி உருவம் என்று சிதையும் என்று கேட்டால், இத்தகைய சிதைவுகள் கூட இலக்கண வரைமுறைகளுக்கு உட்பட்டவையே. நம் இஷ்டப்படியெல்லாம் சம்ஸ்கிருத பதத்தை தமிழிலே சிதைத்துக் கொள்ள முடியாது. தமிழிலே எந்த சொல்லுமே ரீதி வரிசையிலே ஆரம்பிக்க கூடாது. ர என்று ஆரம்பிக்க வேண்டி இருந்தால் அதற்கும் முன்னதாக முதலெழுத்தாக ஆ இ உ என்ற மூன்றிலே ஒன்றை சேர்த்தாக வேண்டும். உதாரணமாக ரவம் என்பதை அரவம் என்போம், ராட்சதம் என்பதை இராக்கதம் என்போம், ருக்மிணி என்பதை உருக்குமணி என்போம். எங்கே ஆ எங்கே இ எங்கே உ என்பதிலேயும் கூட வரையறை உண்டு. அதன்படி ரூபம் என்பது உருவம் என்று ஆகிறது. ரூ என்பதற்கு முன்னே ஊ வந்து உருவம் என்றாகலாம், ஏன் உருவம் என்றாக வேண்டும்? ப என்பது வா என்று மாறுவானே என்றால் அதற்கும் வேறு திருஷ்டாந்தங்கள் உண்டு. உபமா என்கிற வார்த்தை உவமை என்று மாறுவது போல பல இடங்களிலே ப என்பது வாவாகிறது. தமிழிலே பதங்களிலே தோற்றம் என்பது கூட ஒரு சுவாரஸ்யமான இலக்கண சர்ச்சை. சர்ச்சை என்று ஏன் சொல்கிறோம் என்றால், உருவம் என்பது ரூபம் என்பதனுடைய தத்பவ பதம் அன்று, தமிழிலேயே உரு என்கிற பதம் அம் என்கிற சாரியை பற்றி உருவம் என்று ஆயிற்று. எப்படியானால் வடிவு என்பது வடிவம் என்று ஆயிற்றோ, அதே மாதிரி இன்னும் நிறைய பதங்களை காண்பிக்கலாம். அதனால் உரு என்பதுதான் உருவம் என்று ஆயிற்று. இது தமிழ் பதமே தான் என்று கூட சர்ச்சிக்க இடம் இருக்கிறது. இந்த பத நிஷ்பத்தி சர்ச்சைகளையும் அவ்வப்போது நாம் அனுபவிப்போம். இதுவரை நானா உருவம் கொண்டு நல்லடியோர் என்கிற வரியினுடைய சூக்ம அர்த்தங்களை கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் வானார் இன்பம் இங்குறவருதி என்ற வரியினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். சீரார்த்தூர் புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்